திங்கட்கிழமை அன்று முகாம் அமைக்கப்பட்ட பிரதேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட காணியில் வீடு அமைப்பதற்காக அந்த நிலத்துக்குரியவர்கள் அதற்குரிய அத்திவார அந்த மடுவினை அகழுகின்ற போது, குறிப்பாக அவர்களுடைய டாய்லெட் கட்டுவதற்கான அந்த மடுவினை அகழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அதிலிருந்து எலும்பு துண்டுகள், உடைந்த எலும்பு துண்டுகளும் எரிந்த டயர் துண்டுகளும் அங்கு வெளியில் வருவதை அந்த வீட்டுக்காரர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். உடனடியாக இதனை அவர்கள் போலீசாருக்கு அறிவித்ததன் பேரில் அவர்கள் நேரடியாக அந்த இடத்தை வந்து பார்த்ததன் பின்னர், குறிப்பாக இன்று அதாவது முதலாம் தேதி, இந்த இடத்தில் போலீசாரும் சட்ட வைத்திய அதிகாரி அவர்களும் நீதிவான் அவர்களும் நேரடியாக பிரசன்னமாகி அந்த குறிப்பிட்ட இடத்தை பார்வையிட்டிருந்தார்கள். பார்வையிட்டதன் பேரில் அந்த இடத்தில் 90ஆம் ஆண்டு கால பகுதியில் இந்த பகுதிகளிலிருந்து அந்த குறிப்பாக அந்த வீட்டுக்குரிய உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 15 பேர் சித்தாண்டி கோவிலிலிருந்து கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டதாக அந்த உறவினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் அதுவரை அந்த 15 பேரும் மீண்டும் வரவில்லை. அதில் குறிப்பாக ஒரு 14 வயது மாணவன் அடங்கலாக அவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த இடத்துல அவர்கள் வீடு கட்ட வெளிக்கிடுகின்ற போது மண்ணிலிருந்து உடைந்த சிறு சிறு துகள்களாக அந்த எலும்புகள் வெளியில் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தன. இப்போ தற்போது சட்ட வைத்திய அதிகாரி அவரது முன்னிலையிலும் நீதிவானின் முன்னிலையிலும் அந்த எலும்புகளை அரிதட்டு கொண்டு அரித்தெடுத்து அந்த தடயப் பொருட்களை சேகரிக்கின்ற வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட வீட்டில் இருந்த அந்த பெண், அதாவது ஒரு ஆசிரியை, அந்த ஆசிரியையின் தாயின் அண்ணன் முறையான ஒருவர் காணாமல் போயிருந்தார் என்றும் அவருடைய பிள்ளைகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் என்ற கருத்தும் சொல்லப்படுகின்றது. எனவே இவர்கள் மீண்டும் 90ஆம் ஆண்டிலிருந்து மீண்டும் அவர்கள் வராத நிலையில் அப்படிப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு இந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுவரை கிடைக்காத விதத்தில் அவர்கள் நினைக்கின்ற அந்த சந்தேகமும் கூட நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கின்றது.